ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஹரி ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத்வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகஃ அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நமோஸ்து தே வியாசவிஷாலபுத்தே புல்லாரவிந்தாய தபத்ரநேத்ர ஏனத்வயா பாரததைலபூர்ணா பிரஜ்வாலிதோ ஜானமயப்ரதீபஹ பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிர்ததுஹே நமஹ. சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸசுதீர்போக்தா துக்தம் கீதாமிர்தம் மஹத் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீபகவான் உவாச்ச தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யுசம்சாரசாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேசிதசேதசாம். சமுத்தர்த்தா அஹம் பவாமி. தேஷாம் மயி ஆவேசிதசேதசாம் மிருத்யுசம்சாரசாகராத் நசிராத் சமுத்தர்த்தா அஹம் பவாமி. விஸ்வரூப பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்திலையும் ஈஸ்வரனுடைய காரியத்திலையும் யார் புத்தி வச்சின்றிருக்கானோ அப்பேற்பட்டவனை வந்து சம்யக் உத்தர்த்தா திரும்பவும் மிருத்யுயுக்தமான இந்த சம்சாரத்தில் வந்து விழுந்திராதபடியாக உத்தரணம் செய்பவனாக நான் இருக்கிறேன். தேஷாம் மது உபாசனா ஏகபராணாம் அகம் ஈஸ்வரஹா சமுத்தர்த்தா. என்னுடைய சுரூபத்தையே உபாசிக்கின்றவனுக்கு என்னுடைய சுரூபம் ஒன்னுத்திலேயே உபாசனை வச்சின்றிருக்கவனுக்கு மது உபாசனா ஏகபராணாம் அகம் ஈஸ்வரஹா சமுத்தர்த்தா. அப்பேற்பட்டவனை நான் உத்தரணம் பண்றேன் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். இந்த கான்டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் விசேஷமான கான்டெக்ஸ்ட்ங்கிறதுனால சுவாபாவிகமா சில விசாரங்கள் ஏற்பட்டது. ஏன்னா இங்க பகவான் அர்ஜுனா வந்து இவா ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம், யார் விசேஷமானவன், சகுனோபாசகன் விசேஷமானவனா அக்ஷர பிரம்ம உபாசகன் விசேஷமானவனா அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதுக்குதான் பகவான் பதில் சொல்றார் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு சுவாபாவிகமாவே இங்க ஒரு சில கேள்வி எழும்பித்து என்னன்னா, சகுன உபாசகனை வந்து நான் உத்தரணம் பண்றேன் நச்சிராத்துன்னு வேற இங்க சொல்லியிருக்கார் பகவான். ரொம்ப காலம் தாழ்த்தாமல் அவனை உத்தரணம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
அப்போ அக்ஷரோபாசகனை வந்து பகவான் உத்தாரணம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இங்க ஏற்படுறது சுபாவம். ஏன்னா இவா ரெண்டு பேரை தானே கம்பேர் பண்ணி தான் இங்க கேள்வியும் இருக்கு. இந்த அத்தியாயம் முழுக்கவே ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிட்டு தான் பகவான் பேசிட்டு போற. அதனால இந்த இடத்துல வந்து சகுனோபாசன ஏகபரனாக இருக்கக்கூடிய பக்தனை வந்து நானே உத்தரணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மார்ஜார கிஷோர நியாயம் மர்க்கட கிஷோர நியாயம்னு இந்த குட்டிக்கும் அந்த குட்டிக்கும் என்ன வித்தியாசம். பூனைக்குட்டி வந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அம்மா கொண்டு போய் வேற இடத்துல சேர்த்துறது, குரங்கு குட்டி தானே பிடிச்சிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு வித்தியாசத்தை சொல்லி டீக்காக்காரர் என்ன சொன்னார், இந்த சகுண பிரம்ம உபாசனையாகிய ஈஸ்வரோபாசனை செய்கின்றவர்களை வந்து பூனைக்குட்டி அவ அம்மா கவிண்டு போற மாதிரி ஈஸ்வரன் கொண்டு போய் மோட்சத்துல சேர்ப்பார். ஆனா அக்ஷரோபாசனை செய்கின்றவர்கள் சுயமாவே ஈஸ்வரனை பற்றிண்டு உத்தரணம் ஆகி கொள்கிறார்கள் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தானே ஆகிறது இங்க. அதுதான் டீகாக்காரர் சொன்னார். அப்ப இங்க ஈஸ்வரன் தேவையில்லையா, அங்க மட்டும்தான் ஈஸ்வரன் பண்ணுவாரா அப்படிங்கறதெல்லாம் மாதிரியான கேள்வி இங்க எழும்புறது. அதனால குதஹா இத்தியாக மிருத்யு சம்சார சாகராத், எதிலிருந்து மிருத்யுயுக்தமான சம்சாரத்திலிருந்து மிருத்தியோடு கூடியதாகிய மிருத்தியை அங்கமாக உடையதாகிய சம்சாரமாகிய கடலில் இருந்து சாகரஹா இவ சாகரே சாகரஹா துருத்தரத்வாத்து துஸ்தரத்வாத் ஆக்சுவலி இல்லை துருத்தரத்வாத் உத்தரணம் தாண்ட முடியாததாகிய தஸ்மாத் மிருத்யு சம்சார சாகராத் அகம் தேஷாம் சமுத்திரத்தா பவாமி நச்சிராத் காலங்கடத்தாமல் நான் உத்தரணம் செய்பவனாகிறேன் கிம் தர்ஹி க்ஷிப்ரமேவ. எந்த க்ஷணத்துல வந்து ஈஸ்வர உபாசனையில புத்தி லயிக்கிறதோ அப்பயே அவனை வந்து உத்தரணம் பண்றேன்னு சொன்னார். அப்போ உத்தாரணம்ன்றது இங்க எதை சொல்ல வரார் அப்படிங்கிற ஒரு விசாரத்தையும் நம்ம பார்த்தோம். ஞானத்தை தான் இங்க சொல்ல வரார், வேற விதமான உத்தாரணம் பண்றதுங்கிறது பாசிபிள் கிடையாது. அதெல்லாமும் பார்த்தோம் நம்ம. மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து தடால்னெல்லாம் கொடுத்துட முடியாது, சொரூபமே மோட்சமா இருந்தாதான் முடியும். அப்படின்னா அது கொடுக்கப்படுற ஒன்னாக முடியாது. துக்க நிவர்த்தியும் ஈஸ்வரன் தான் பண்றான்னு சொல்ல முடியாது, ஏன்னா சொரூபமே துக்கம் இல்லாத சுரூபம் தான். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால கடைசியில ஞானத்தினால மட்டும்தான் இதை கொடுக்கப்படுறது அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம. அதனால அகமேவ பக்தானாம் சம்சார சாகராது உத்தர்த்தா, சம்சார சாகர தரணே பக்தானாம் நகச்சித் கிளேஷா. அதனால கிளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேத்தசாம் அங்க சொன்னதுக்கு இங்க கனெக்ஷன் என்ன ஆகிறது, அவ்யக்த புத்தியாக அக்ஷரோபாசனை செய்கிறவர்களுக்கு வந்து ஒரு கிளேஷம் இருக்கு, என்ன தாம் போய் பிடிச்சிக்க வேண்டியிருக்கு மர்க்கடகிஷோரன் மாதிரி குரங்கு குட்டி மாதிரி தாம் போய் பிடிச்சிக்க வேண்டி இருக்கிறதுனால இங்க கிளேஷம் இருக்கு. பக்தர்களுக்கு அந்த கிளேஷம் இல்லை, ஏன்னா அவன் தான் போய் பிடிச்சுக்கணும்னு இல்லை, ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஒருத்தன் சதா வந்து ஈஸ்வரோபாசனையாகவே வாழ்றவனுக்கு யோகக்ஷேமம் வகாமின்னு அங்க பகவானே பண்றார் அப்படிங்கிறதுனாலதான் அங்க கிளேஷம் இல்லை, அவனுக்கு சிரமம் இல்லைன்னு ஆயிடுறது. ஏன்னா ஞானி வந்து சுயமேவ சம்சார சாகரம் தரந்தி, அதனால சம்சார சாகர தரனே கிளேஷா அதிகா தேஷாம் இது பாவகா. அதனால வந்து சம்சார தரணம்ங்கிறது ஞானி சுயமாக பண்றதுனால அவனுக்கு கிளேஷம் ஜாஸ்தி, ஏன்னா தேகாத்ம புத்தி பரித்தியாகம் தானா பண்ண வேண்டியிருக்கு. ஈஸ்வரனுடைய உபாசனையில நிஷ்டையில வந்து தானா ஈடுபட வேண்டியிருக்கு. இது எப்படின்னா இந்த கூட்டத்துல போகும்பொழுது தானா தள்ளிண்டு போறது இல்லையோ, ஒரு கடல்ல அலை பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கு, தோணியில உட்காந்துருக்கோம்னா அது அடிச்சுன்னு போறது தான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈஸ்வர ஸ்வரூபத்துல நம்மளை சப்மிட் பண்ணிட்டோம், அதான் சரண்டர்னு சொல்றோம் இல்லையோ. பயங்கர கூட்டம், இப்ப இந்த கோவில் கூட்டம், அந்த காலத்துலலாம் இந்த சினிமா டிக்கெட் வாங்குறதுக்கு தியேட்டர்ல இப்பெல்லாம் அவ்வளவு கூட்டம் கிடையாது. அப்பெல்லாம் புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட்டத்துல நின்னா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, தானா அப்படியே தள்ளிட்டு
உள்ள கொண்டு போய் கவுண்டர் வரைக்கும் கொண்டு போய் வெளியில டிக்கெட்டை வாங்கினு வெளில போற வரைக்கும் அதுவே தள்ளின்னு போயிடும் நம்மள. இந்த சில கோயில் உற்சவங்கள்லாம் கூட்டம் ஸ்டாம்பீட் ஆகும்போது பாக்குற முடியும், அது எங்க தள்ளின்னு போய் வெளில விடுறதோ அந்த அங்கதான். அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய இந்த சொரூபத்துல லயம் அடைஞ்சவன் என்ன பண்றான், ஈஸ்வரன் எங்க எடுத்துன்னு போறானோ அங்க எடுத்துன்னு போட்டோம். நான் வந்து ஈஸ்வரார்ப்பித்த புத்தியாக செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டே இருக்கேன், ஈஸ்வரன்ல புத்தியை செலுத்திகிட்டே இருக்கேங்கிறதுனால வேற எதை பத்தியும் அவன் கவலைப்படுறது இல்லைங்கிறதுனால அங்க கிளேஷம் இல்லை. கிளேஷம்னு லௌகீகமான கிளேஷம் ஏதாவது வந்தாலும் அது ஈஸ்வரன் கொடுக்குறான் ஈஸ்வரன் கொடுக்குறாங்கிற புத்தி இருக்கிறதுனால கிளேஷம் போயிட்டுறது. அதனால அவன் வந்து நிஷ்ட வரணுங்கிறதுலயோ எதுலயும் டென்ஷன் ஆறதில்லை. ஆனா இவன் வந்து அக்ஷர உபாசகனுக்கு வந்து தானே செய்யறான் அப்படிங்கிறதுனால அந்த கிளேஷம் இருக்குன்னு வித்தியாசத்தை காண்பிக்கிறான். யத்யபி பக்தாஹா அப்பி ஈஸ்வர அனுக்கிரகா ஞானம் லப்துவா தேனைவ ஞான, இந்த ஸ்டீக்கா படிக்கிறேன். பூர்வம் பக்தானாமேவ இதானீம் ஞானித்வாத், ஏற்கனவே பக்தனா இருக்கவன் தானே இப்ப ஞானியா இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லலாமா? அதனால வந்து ததஸ்ய பக்தானாம் ஈஸ்வரஹா சம்சார சாகராத் சமுத்திரதா இது வக்தும் ந சக்கியம், ததாபி பக்தானாம் சமுத்திரதா ஈஸ்வரஹா இத்யஸ்ய பக்தானாம் ஈஸ்வர சம்சார சாகரோத்தாரகம் ஞானம் திசதி இத்யேதாவதா ஏவ அர்த்தஸ்யைஹ விவக்ஷிதத்வாத். ஞானினாம் து ந கஷ்டித் சம்சாரஹா நாபி ததுத்தாரகஹா ஞானினஹா ஏவ ஈஸ்வரத்வாதிதி. இது நம்ம பார்த்தோம். இதுல வந்து மூணா பிரிக்க வேண்டியிருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து யாரு, சகுணோபாசகன். அவனுக்கு என்ன மார்ஜார கிஷோர நியாயப்படி சம்சாரத்திலிருந்து பகவான் உத்தரணம் பண்றான். ரெண்டாவது நிர்குணோபாசகன், அவனை மர்கட கிஷோர நியாயம்படி அவனே வந்து சுயமாக தன்னை கடத்த சுயமேவ தரந்தி, தானே தன்னை வந்து சமுதிரத்திலிருந்து தாண்டி போயிடுறான். மூணாவதா இருக்கிறது ஞானி. ஞானினாம் து நகசித் சம்சாரா, ஞானிக்கு வந்து சம்சாரமே கிடையாதுங்கிறதுனால தரணாபேட்சையே இல்லை. அதனால இதுதான் வந்து மூணு பேருக்கும் வித்தியாசம். ஏன்னா நிர்குணோபாசனம்ங்கிறது ஞானம் கிடையாது, நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம்தான் ஞானம்ங்கிறதுனால மோக்ஷத்துக்கு வந்து நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம். நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம் யாருக்கு வேணா ஏற்படலாம்னு நம்ம பார்த்தோம். சகுணோபாசகனுக்கும் ஏற்படும், அக்ஷரோபாசகனுக்கும் ஏற்படும், ஞானபேட்சம் மட்டும்தான் அங்க இருக்கு. சரி, இப்போ இன்னொரு ஒரு நான் இந்த டீக்கா ப்ரொஜெக்ட் பண்றேன், அப்பதான் அது படிக்கும் பொழுது புரியும். நனு ஏவம் சகுணோபாசகாஹ அபி ஈஸ்வர அனுக்ரஹாத் ஆத்மசாட்சாத்காரம் லப்த்வா ஆத்மானமேவ பிரதிபத்யந்தே, அவ்யக்தோபாசகாஹ்ச ஆத்மசாட்சாத்காரம் லப்த்வா ஆத்மானம் பிரதிபத்யந்தே. சகுணோபாசகர்கள் என்ன பண்றா, அவளுமே வந்து ஈஸ்வர அனுகிரகத்தினால என்ன அடையறான்னா ஆத்ம சாட்சாத்காரத்தை தான் அடையறா. ஆத்மானமேவ பிரதிபத்தியந்தே, அவ ஒன்றும் தனியா ஈஸ்வரன் அடையல, ஈஸ்வரன் அடையறதுங்கிறது ஆத்மாவை அடையிறது தான். அவ்யக்தோபாசகர்கள் என்ன பண்றான், அவன் ஆத்மஸ்வரூபத்திலேயே தியானம் பண்ணி நிஷ்ட பண்ணி அவனும் ஆத்மஸ்வரூபத்தை தான் அடையலாம். அப்படிங்கிற பொழுது வித்தியாசம் இல்லை. அப்போ ததஸ்ட தே பிராப்னுவந்தி மாமேவேதி ஞானினஹா பிரதி மாமேவேதி ஞானினஹா பிரதி உக்தம் இல்லையா. ஞானிய மட்டும் என்ன சொல்றார், தே பிராப்னு வந்தி மாமேவன் சொல்றார். பக்தால என்ன சொல்றார், தேமே யுக்த தமா மதா இது பக்தான் பிரதி எது உக்தம் ஈஸ்வரேன தத்து ந சங்கச்சதை இது சே. அது எப்படி நீ வந்து சொல்லலாம், பகவான் இப்படி நீ சொல்றதுதான் அர்த்தம்னா பகவான் வந்து ரெண்டு பேருமே பிராப்னு வந்தி மாமேவன் தானே சொல்லணும், பக்தனும் பிராப்னு வந்தி மாமேவ. இந்த அக்ஷர பிரம்ம உபாசகனும் வந்து பிராப்னோதி மாமேவன் சொல்லியிருந்தால் சரி,
ஆனா அவர் என்ன சொல்றார், அக்ஷரோபாசகன் மட்டும் பிராப்னுவந்தி மாமேவன் சொல்லிட்டு பக்தனை வந்து தேமே யுக்ததமாமதான்னு வந்து அவனை வந்து யோகி தான், சிறந்தவன், யோகிகளில் சிறந்தவன் சொல்லிட்டு விட்டாரு. நீ சொல்றபடி பார்த்தா ரெண்டு பேருமே ஞான அக்ஷர பிரம்ம பிராப்தி தான் ஞானம் சொல்லும் பொழுது, பிரம்ம சாட்சாத்காரம் தான் ஞானம் சொல்லும் பொழுது, அப்போ இவா ரெண்டு பேருமே யோகி தானே. என்ன இது, நிறைய பேர் இதை புரிஞ்சுக்க இதுல ஒரு பழக்கம் வந்துடுறது. ரெண்டு பேருமே கர்மட்டன் தான், கர்மயோகி தான். யாரு, சகுணோபாசகனும் கர்மா பண்றவன் தான், அக்ஷர பிரம்மோபாசகனும் ஒரு விதத்துல கர்மா பண்றவன் தான். ஏன்னா அக்ஷர உபாசனைங்கிறது ஒரு மானசம் கர்மா தானே. மானசமான கர்மாவை பண்றாங்கிற பொழுது ஒரே வித்தியாசம் என்ன, சகுணோபாசகனுக்கும் அக்ஷர உபாசகனை வந்து அக்ஷரோபாசகனை விவிதிஷா சன்னியாசின்னு எடுத்துக்கிறோம் இப்போ. ஏன்னா சதா அக்ஷர உபாசனையே பண்ணிட்டு இருக்கான், கர்மாவை பண்ணி அவன் உபாசனை பண்றான்னா கர்ம யோகியில சேர்த்தான். அப்ப இவன் கர்மா, ஆனா வந்து வெறும் புத்திபூர்வமான கர்மாவாகிய உபாசனையை தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால அவனை பிரிச்சு சொல்றமே ஒழிய, மத்தபடி மானசம் கர்மாவும் கர்மாதான். அப்போ காய்கம் வாச்சிக்கம் மானசமான மூணுத்தையும் சேர்த்து பண்றவன் கர்மயோகி, மானச கர்ம பிரதானமாக பண்ணிட்டு இருக்கிறவன் அக்ஷர பிரம்மோபாசகன் சொல்லக்கூடிய விவிதிஷா சன்னியாசிங்கிறதுனால ரெண்டு பேருமே கர்மா செய்யறவன் தான். அப்போ வந்து இதுவும் ஒரு விதமான கர்ம யோகம்தான் அப்படின்னு தான் ஆகிறது. ஆனா இவன் சகுண பிரம்மத்துல நிஷ்ட இல்லாம நிர்குண பிரம்மமாகிய இந்த நிர்விசேஷ சைதன்யத்துல வந்து உபாசனையாக, சோ அவனுக்கு வந்து அபரோக்ஷ ஞானம் இல்லாம பரோக்ஷ ஞானம் ஏற்பட்டவன் சொல்றது. அதனாலதான் பரோக்ஷ ஞானி, பரோக்ஷ ஞானம்னு ஒண்ணு பொதுவா பாசிபிள் இல்லைன்னு சொல்றோம். பரோக்ஷ ஞானம்னா ஆபாதத்த ஞானம்னு அர்த்தம். ஓரளவு சாஸ்திரம் கேட்டிருக்கோம், இப்படிதான் பிரம்மம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு புரிஞ்செடுத்துனாலும் அபரோக்ஷமாக சொரூபந்தான் பிரம்மன்றது சித்திக்காததுனால அவன் உபாசனையாக இன்னும் பண்ணிட்டு இருக்காங்கிற பொழுது அவன் அக்ஷரோபாசகன்னு, அதாவது பரோக்ஷ பிரம்ம ஜானின்னு சொல்றது. ஒரு ஔபச்சாரிகமான வார்த்தை அது. அப்போ ஈஸ்வரனை வந்து இப்படி தனியா பிரிச்சு இதுக்காக சொல்றார், ரெண்டு பேருமே பிராப்னுவந்தி மாமேவன் சொல்லியிருக்கணுமே அப்படின்னு கேட்கறதுக்கு, மாயேவம் அக்ஷரோபாசகானாம் தத்துவ சாட்சாத்காராத்து பிராகபி தத்துவசிய பரோக்ஷம் ஞானமஸ்தி. அக்ஷரோபாசகன் இப்ப நான் சொன்னனே அதுதான், அக்ஷரோபாசகனுக்கு வந்து ஏற்கனவே சிரவணம் பண்ணி பிரம்மம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஞானம் ஆபாததமாக இருக்கு, வேற விதமாக இருக்க முடியாது, சர்வமாக தான் இருக்கு, நிர்குணமாக தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு ஞானம் இருக்கு, ஆனா சொரூப சித்தி இன்னும் ஏற்படலை அப்படிங்கிறதுனால தத்துவ சாட்சாராத் பிராகபி தத்வசிய பரோக்ஷம் ஞானம் அஸ்தி. ததச்ச ஞானினோ ஞானினஹா மீ சச்சிதானந்தம் ஈஸ்வரமேவ ஆத்மத்வேன பிரதிபத்தியந்தே. அவன் என்னத்துக்கு பிரயத்தனம் பண்றான், ஆத்மாதான் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம்ங்கிறத வந்து அபரோக்ஷமாக்குறதுக்கு அவன் வந்து பிரயத்தனம் பண்றான். அப்ப அவன் பிரதிபத்தி என்ன ஏற்பட போறது, சச்சிதானந்த ஸ்வரூபம் தானே, அதை தவிர வேற வஸ்து இல்லை அப்படிங்கிற அபரோக்ஷ ஞானம் அவனுக்கு ஏற்படுறது. பக்தனுக்கு என்ன பண்றது, பக்தானாம் தூ ததபி நாஸ்தி. என்ன இல்லை, இந்த பரோக்ஷ ஞானம் கூட அவனுக்கு இல்லைங்கிறதுனாலதான் அவன் என்னவா இருக்கான்னா கர்மயோகத்துலதான் இருந்துட்டு இருக்கான். ஈஸ்வரன் ஒருத்தருக்கான், அவன் சர்வவியாபி, அவன் சமஷ்டி, மோக்ஷங்கிறது ஏற்படணும்னா நம்ம ஞானத்தை ஆசிரியக்கணுங்கிற அளவுக்கு தான் அவனுக்கு இருக்கு. அதனால ஆத்ம அனாத்ம விவேகசிய ஏவ அபாவாத், அவனுக்கு எது ஆத்மா எது ஆத்மா இல்லைங்கிற ஒரு சாமானிய விவேகம் இல்லை. அதனாலதானே அவன் சமஷ்டியை எடுத்துக்கிறான், ஈஸ்வரன் எடுத்துக்கிறான், நான் வேற ஈஸ்வரன் வேறங்கிற புத்தியில தானே அவன் இருக்கான். அதனால ததேவம் பரோக்ஷ ஜானினஹா அக்ஷரோபாசன வசாத்து அபரோக்ஷம் ஈஸ்வரம் பிராப்னுவந்தி இதி தே பிராப்னுவந்தி மாமேவ இதி உக்தம். அதனால அக்ஷரோபாசகன் அடுத்த ஸ்டேஜ் என்னத்தை அடைய போறான், ஈஸ்வரனை தான் அடைய போறான். என்னவாக, அபரோக்ஷமாக பிரம்ம வஸ்து தான் தாங்கிற ஞானத்தை அடைஞ்சு ஈஸ்வரனை அவன் அடைகிறான். எப்படி, ஞானத்தினால அடைகிறான் இல்லையா. அதனால தே பிராப்னுவந்தி மாமேவன்னு அக்ஷரோபாசகனுக்கு
கொடுத்துட்டார். சரி, அது புரிஞ்சுது. பக்தனையே அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு சொல்றார். தத் இப்ப முதல்ல இவனுக்கே சொல்றார், அக்ஷரோபாசகன் சொல்லி முடிக்கிறார் இவர். தத்துவ சாட்சாத்கார லட்சண ஈஸ்வர பிராப்தி ரூப பலாது அந்யஸ்ய அக்ஷரோபாசன ஜன்யஸ்ய பலசிய அபாவா. ஈஸ்வர பிராப்தி ஆகிய ஆத்மஸ்வரூப பிராப்தியை தவிர வேற எந்த பலனும் அக்ஷரோபாசகனுக்கு கிடைக்க போறதும் இல்லை, அவன் ஆசிரியக்கவும் இல்லை. அவன் அக்ஷரோபாசகன் பண்ற உபாசனை என்ன? பிரம்மசாயிஜ்யம் சாட்சாத்காரத்தை அடையணுங்கிறது தான். அப்போ அவன் எந்த பலத்தை அடைய போறான்? பிரம்மத்தை தான் அடைய போறான். ஏன்னா அதுக்கு தான் எத்தனை பண்ண போறான், இன்னைக்கு அடையறானோ நாளைக்கு அடையறானோ 2 வருஷம் கழிச்சு அடையறானோ. அவனுடைய ஸ்திரமத்தியாக விதிஷா சந்யாசியானவன் அக்ஷரோபாசனை தான் பண்ணிட்டு இருக்கான்றதுனால அக்ஷர பிரம்மத்தை தான் அடைய போறானா? ஆனா பக்தனுக்கு என்னன்னா அதை மட்டும்தான் அடையறானா அப்படிங்கிறதுல வித்தியாசம் வருதுங்கிறார். பக்தாஹாத்து ஈஸ்வரோபாசன வசாத்து தாவத் விவேகம் பிரதிபத்திய பஸ்சாத் பரோக்ஷ ஜானம் பிரதிபத்திய ததா தத்துவ சாட்சாத்காரம் பிரதிபத்தியந்தே இது கிருத்வா பக்தானாம் ஈஸ்வர பிராப்தி ரூப பலாத் அந்ய பலயோகோ பிராப்தௌ பிராப்தவ்யயோகோ விவேக ஜானயோகோ சத்வாத் பக்தாக மாம் பிராப்னுவந்தி இது ந உக்தம் பக்தானாம் விவேகாதி பிராப்தேகே அப்பி சத்பாவாத். அவனும் ஈஸ்வரனை தான் அடைய போறான் கொஞ்சம் கழிச்சு கிரமமாக. ஆனா ஈஸ்வரனை அடையறதுக்கு முன்னாடி பக்தன் வந்து இன்னும் சில விஷயங்கள் அடைய வேண்டியிருக்கு, விவேக வைராக்கியாதி விஷயங்கள், சமதமாதி சட்க சம்பத்தி, இது எல்லாத்தையும் இதெல்லாம் அபேட்சிச்சு தானே கர்மயோகத்தை பண்றான். கர்மயோகம் என்ன பண்ண போறது? சித்த சுத்தி, சித்த நைஷ்கல்யம் இதெல்லாம் ஏற்படுத்த போறது. ஏன்னா ராகத்வேஷத்தை நீக்கிறதுக்கு தான் வந்து கர்மயோகம். ஏன்னா ஒருத்தன் வந்து தன்னுடைய ராகத்வேஷத்துக்காக காரியத்தை பண்ணாம ஈஸ்வரனுக்காக காரியம் பண்றது அப்படிங்கிற பொழுது ராகத்வேஷம் நியூட்ரலைஸ் ஆகாது. ராகத்வேஷம் நியூட்ரலைஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஈஸ்வர உபாசனை பண்ண பண்ண அதனால ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட பலத்தினால அவனுக்கு ஸ்ரவண யோக்கியத்தை ஏற்படுறது, ஸ்ரவணத்துக்கான அவகாசம் ஏற்படுறது அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் வந்து பக்தனுக்கு வந்து தேவைப்படுறதுங்கிறதுனால ஈஸ்வர உபாசன வசாத்து தாவத் விவேகம் பிரதிபத்திய எந்த விவேகம்? ஈஸ்வர ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லையா, அதுதான் ஏற்கனவே சொன்னார். அப்போ அந்த விவேகத்தை அடைஞ்சு பஸ்டாத்து பரோட்ச ஜானம் பிரதிபத்திய அதுக்கப்புறம் இதுதான் பிரம்மனு சிரவணத்தினால வந்து ஏற்பட்டு ததஹா தத்துவ சாட்சா்காரம் பிரதிபத்தியந்தே அதற்கப்புறம் தத்துவ சாட்சா்காரத்தை அடையிறான். பரோட்ச ஜானம்னு அதாவது முதல்ல சிரவணம் பண்ண ஆரம்பிச்ச உடனே முதல் நாளே ஒருத்த ஞானி ஆகிட போறது இல்லை இல்லையா, அதனால வந்து பரோட்ச ஞானம்னு ஒன்று ஏற்படுறதுங்கிறத ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல ஓ இதுதான் பிரம்மன் சொல்றா அப்படின்றதுல தான் ஆரம்பிக்கிறோம். ஓ பிரம்மம்னு ஒன்று ஏதோ ஒன்று இருக்கு, மரம் செடி கொடி கடவுள்னு இருக்கா மாதிரி பிரம்மம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபந்தான் சர்வம், சர்வம்னா அது என்ன தவிர வேற இல்லை இப்படின்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்வரூபம் என்னங்கிற ஞானம் இன்க்ரீசிங் கிளாரிட்டியாக தான் ஏற்படுதுங்கிறதுனால முதல்ல இருக்கிறத பரோட்ச ஜானம் அப்புறம் ஏற்படுறத அபரோக்ஷ ஜானம்னு ரெண்டா பிரிச்சு சொல்றது. அதனால இங்க பஸ்சாத்து பரோட்ச ஜானம் பிரதிபத்திய ததஹா தத்துவ சாட்சா்காரம் பிரதிபத்தியந்தே இது கிருத்வா பக்தானாம் ஈஸ்வர பிராப்தி ரூப பலாத் அந்ய பலயோகோ பிராப்தவ்யயோகோ வேற ஈஸ்வரனை தவிர வேற விஷயங்களும் பிராப்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன? விவேக ஜானஸ்ய ஞான சத்வ தத்துவாத்து பக்தாக மாம் பிராப்னுவந்தி இது ந உக்தம். நேரடியா என்ன அடைகிறார்கள்னு சொல்லாம யோகிகள், யோகிகளில் சிறந்தவர்கள்ன்ற அளவுல சொல்லி விடுறார்னு வித்தியாசம் காமிக்கிறார். பக்தானாம் விவேகாதி பிராப்தேகே அப்பி சத்பாவாத் கிந்து யுக்ததமா இது உக்தம் விவேகாதி பிராப்தி துவாரா தேஷாம் அப்படி கிரமேண மோக்ஷ சத்பாவாத். அவனுக்கு வந்து மோக்ஷத்துக்கான எத்தனை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற பொழுது அவன்தான் மோக்ஷம் அடையறதுக்கு யோக்கியதை அடைஞ்சவன் ஆகிறான்றதுனால யுக்ததமா. ஏன்னா மற்ற விதமான யோகிகள் இருக்கான்னாலும் அவன் சகுணோபாசனை இந்த கர்ம யோகித்துவ புத்தி இல்லாம வெறும்ன யோகம் பண்றவன் இருக்கான்னா
அவனை காட்டிலும் இவன் சிறந்த யோகி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால. ஏன்னா இவன் தான் மோட்சத்திற்கான பாதையில வாக் பண்ண ஆரம்பிச்சவன். அதனால வந்து கிரமேண மோக்ஷ சத்பாவாத்து, கிரமமாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கதான் போறதுங்கிறதுனால யுக்ததமா. ததாச்ச விவேக விஜான சூன்யேபியா பக்தேபியா தத்யுக்தா ஞானினா உத்தமாக இது சித்தம். அதனால விவேக ஞான சூன்யனாக இருக்கக்கூடிய பக்தர்களை விட ஞானி உத்தமன்தான் அப்படின்றது சித்தமாருதுன்னு இவர் சொல்றார். ஞானி வந்து கம்பாரிசனுக்கு அப்பாற்பட்டவன் பகவான் சொல்லிட்டார். அதனால வந்து அக்ஷர பிரம்ம உபாசகன் இவனை விட சிறந்தவனா அப்படிங்கிற விசாரம் தேவையில்லைங்கிறதான் ஆகிறது. இருந்தாலும் பகவானும் ஓரளவுக்கு இவன் சிறந்தவன்னு யோகிய சொல்றார். ஏன்னா யோகி வந்து கர்மயோகியானவன் வந்து எல்லா விதமானவர்களை விடையும் விசேஷமானவன். ஞானி வந்து ஈஸ்வரனே அப்படிங்கிறதுனால அவனை வந்து நான் கம்பேர் பண்ணல. யோகியில என்ன சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே யோகி தான். அக்ஷரோபாசகனும் ஒரு விதத்துல யோகி தான், சகுனோபாசகனும் ஒரு விதத்துல யோகி தான், ததேவம். அதனால்தான் இங்க பின்னாடி வரக்கூடிய அத்வேஷ்டா சர்வபூதானாம் வந்து ஈவந்தோ அக்ஷர பிரம்மோபாசகனுக்குன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க போன ஸ்லோகத்துல பகவான் வந்து அந்த குணத்தை வந்து எல்லாருக்கும் என்னது எல்லா ஜீவன்கள்லையும் பிரேமையோட இருக்கக்கூடியவனுக்குன்ற வார்த்தை அங்க போட்டிருக்கிறதுனால அத்வேஷ்டா சர்வபூதானாம் வந்து நிர்குணோபாசகனை தான் சொல்லுதுன்னு எடுத்துட்டாலும் கூட அது எல்லாருக்கும் அப்ளை ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குணத்தை தானே சொல்ல போறார் பின்னாடி. ததேவம் சகுணோபாசகான் விவேக விஜானஹீனான் பகவான் ஸ்வயம் தத் பிரதான துவாரா சம்சாராத் தரயதி. விவேக விஜானவந்தஹா து அக்ஷரோபாசகாஹ ஸ்வயமேவ விவேகாதி சாதனைஹி தரந்தீதி ந அக்ஷரோபகாஸ் உபாசகானாம் ஈஸ்வரானுக்கிரக அபேக்ஷா. அதனால இவன் அபேட்சிக்கிறது இல்லைன்றார். அக்ஷரோபாசகன் வந்து தான் ஈஸ்வரன் பண்ணாதான் ஆச்சுன்னு இல்லாம, ஏன்னா ஆத்மவஸ்து தான் பிரம்மம், அதுதான் ஈஸ்வரன் அவனுக்கு தெரிஞ்சே போயிடுத்து. ஏற்கனவே ஈஸ்வரன் சித்தம், நான் தான் தெரிஞ்சுக்கலையே ஒழிய ஈஸ்வரன் ஏற்கனவே ஆத்மஸ்வரூபமாக சித்தமாக தான் இருக்கான். அப்போ அந்த ஈஸ்வரன்ட்ட போய் நான் பிரார்த்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? எந்த அளவுக்கு நான் வந்து அந்த ஈஸ்வர சுரூப நிஷ்டையில இருந்துட்டு சுரூப சாட்சாத்காரம் பண்ண முடியுமோ அதை நோக்கி தான் போகணுமே ஒழிய, வெளியில ஏதோ ஒரு ஈஸ்வரன் இருக்காருன்னு அங்கே எதுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கணும்ன்ற ஒரு புத்தி அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு அபேட்சை இல்லை அப்படின்னு விவேக விஞ்ஞானம் இருக்கக்கூடியவனுக்கு வந்து சகுணோபாசகன் மாதிரி வெளியில இருக்கிற ஈஸ்வர அபேட்சை இல்லைன்னு சொல்றார். நகிதே ஈஸ்வரம் ஆத்மனஹா அந்யம் மன்யந்தே, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு வேறாக ஈஸ்வரன் இல்லை, தன் சுரூபமாகவே தான் ஈஸ்வரன் இருக்கார். க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதன்னு எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்துன்னு இருக்கிறது ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஆத்மனஹா ஜீவஸ்ய பரித்ராணாய சாது தேஷாம் ஈஸ்வரானுகிரக அபேக்ஷா. ஈஸ்வரன் வெளியிலேருந்து வந்து பரித்ராணம் பண்ணணும் காப்பாற்றணும் அப்படின்ற அபேட்செல்லாம் இல்லை. ஏன்னா வந்து சர்வவியாபியான ஈஸ்வரன் என் சொரூபமாக இருக்கிறதுனால இதில் காப்பாத்துறதுக்கு தனியாக ஒரு ஜீவன் இருந்தா தானே அப்படிங்கிறதுனால ஈஸ்வர அனுகிரக அபேட்சையே இல்லை. கிந்து ஆத்மானமேவ ஈஸ்வரம் மன்யந்தே இது. சரி, இன்னொரு கேள்வி கேட்குற. நனு நச்சிராஜ் சப்தஸ்வாரஸ்யாத்து பக்தானாம் ஈஸ்வரஹா தத்வசாட்சாத்காரம் சுகேன சீக்கிரம் திசதி இது கம்யதே. இங்கே இன்னொரு ஒரு ஒரு பதத்தினுடைய சுவாரஸ்யம் இருக்கே என்னன்னா, நச்சிராத் பவாமி நச்சிராத்ன்னு சொல்றாரு. யாருக்கு? இவனுக்கு மட்டும். பக்தனுக்கு மட்டும் உடனே மிருத்யு சம்சார தார சாகராத்து நச்சிராத்ன்னு சொல்றாரு உத்தர்த்தா பவாமின்னு. அப்போ பக்தனை தான் நான் உடனே காப்பாத்துறேன், நிர்குண உபாசகனை அக்ஷரோபாசகனை நான் உடனே காப்பாத்தலைங்கிற வித்தியாசம் வந்துட்டேன். அந்த உடனேங்கிற வார்த்தை சுவாரஸ்யம் வந்துட்டேன். அப்ப இவன் தானே விசேஷனாச்சு, ஏன்னா அவனுக்கு உடனேன்னு சொல்லலையே பகவான் அப்படிங்கிற கேள்வி வருதே அப்படிங்கிற. நச்சிரா சப்த சுவாரஸ்யாது பக்தானாம் ஈஸ்வரஹா தத்துவ சாட்சா்காரம் சுகேன சீக்கிரம் திசதி. சுகமாவும் கொடுக்குறார், கஷ்டம் இல்லாம. ஏன்னா ஏற்கனவே கிளேஷாதிகர ஸ்தேஷாம்னு அக்ஷரோபாசகனுக்கு வந்து கிளேஷம் இருக்குன்னு சொன்னார். இவனுக்கு கிளேஷம் இல்லை, அதனால சுகமாவும் பண்ண அடைய போறான். நச்சிராத்துங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு, அதனால சீக்கிரமாவும் அடைய போறான்.
அப்ப பக்தனா இருக்கிறது தானே விசேஷம். எனத்துக்காக வந்து அக்ஷரோபாசனையை பண்ணிட்டு இருப்பான, கர்ம யோகியாவே எடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற கேள்வி இருக்குன்றதுனால, ததச்ச அபக்தானாம் ஆத்ம சாட்சாத்காரா துர்லபா இது சூச்சியதே. அதனால அபக்தனாக இருக்கக்கூடிய அக்ஷரோபாசகன் பக்தன் இல்லைங்கிறதுனால அவனுக்கு கஷ்டம், சகுணோபாசகனுக்கு தான் ஈஸி, சௌலபியம் இருக்கு, சுகம் இருக்கு, சீக்கிரமா நடக்கும். அத்தகா பக்திரேவ ஜாயசி சே, அதனால பக்தி தான் சிறந்ததுன்னு ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்றத கேட்டுட்டு சொல்றார் மாயேவம். இப்படி இல்லப்பா, தே பிராப்னுவந்தி மாமேவைதி அனேன அக்ஷரோபாசகானாமேவ பகவத் பிராப்தி சுலபா இது புரோக்தத்வார். யாருக்கு வந்து மாமேவ பிராப்னுவந்தி என்னார் பகவான், அக்ஷரோபாசகன தான் சொன்னார். பக்தனை வந்து என்ன உத்தரணம் பண்றேன் மிருத்யு சம்சார சாகராத்துன்னு சொன்னார். ஏன்னா அவனுக்கு மிருத்யு சம்சார சாகரம் இருக்கு, ஏன்னா அவன் அதுல அல்லாடின் இருக்கான். அக்ஷரோபாசகன் ஏற்கனவே விவேக புத்தினால அந்த மிருத்யு சம்சாரத்திலிருந்து தள்ளி வந்துட்டான். அதனால அவனுக்கு பகவத் பிராப்திங்கிறதுக்கான ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பு கிட்ட இருக்கான் அவன். இவனுக்கு வந்து இனிமேதான் பகவான் தான் இவனை உள்ளேந்து வெளியில எடுக்கணும், ஏன்னா இவன் மாட்டின்னு அல்லாடின் இருக்கான் அப்படிங்கிறதுனால இங்க வந்து அக்ஷரோபாசகனுக்கு தான் பகவான் பிராப்னு வந்தி மாமேவன் வித்தியாசப்படுத்தி காமிச்சிட்டார். அதனால சுகசௌலபியம் சீக்கிரத்துவம் வந்து இவனுக்கு தான் இருக்கே ஒழிய, யாருக்கு, அக்ஷரோபாசகனுக்கு தான் இருக்கே ஒழிய பக்தனுக்கு இருக்குன்னு எப்படி நீ சொல்ல முடியும்னு கேட்கிறார். அக்ஷரோபாசகானாமேவ பகவத் பிராப்தி சுலபா இது புரோக்தத்வம். ஈஸ்வரஸ்யாபி பக்தானாம் தத்துவ சாட்சா்காரம் சாட்சாத் தாத்தும் அசக்தத்வாத். தத்துவ சாட்சா்காரத்தை ஈஸ்வரன் வந்து இந்தா அப்படின்னு கொடுக்க முடியாது. என்ன இது, நான் ஏற்கனவே சொன்னேன், இது நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை. ஈஸ்வரனே வந்து எனக்கு ஞான உபதேசம் பண்ணுவார், ஏன்னா வந்து தட்சிணாமூர்த்தியே வந்து குரு ஆறார். இப்படிலாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபிகரேட்டிவா சொல்ற விஷயத்த வந்து உடனே வந்து பகவானே வந்து நேர சொன்னாதான் நான் கேட்பேன். பகவான் ஒருத்தர் இருந்தார், அவர் இருந்தா அவரே வந்து நேர வரட்டும், இது வேற. என்ன இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஈஸ்வரனை புரிஞ்சுக்காதனால. ஈஸ்வரன் எப்படி தன்னை காண்பிக்க உன்னுடைய சுரூபமா இருக்கிற ஈஸ்வரன், அப்போ ஈஸ்வரத்துவத்தை உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு கழுத்துக்கு மேல ஒரு தலையை கொடுன்னு ஒருத்தன் போய் கேட்டான்னா பகவானால எப்படி தர முடியும்? ஏற்கனவே இருக்கே கழுத்துக்கு மேல தலை, இல்லைன்னா தரலாம். அந்த தலையில மூளையை கொடுன்னு வேணா கேட்கலாமே ஒழிய, என்ன தலையை கொடுன்னு போய் கேட்க முடியுமோ ஒருத்தன்? அப்போ அந்த மாதிரி சொரூபமே பகவான்றதுனால பகவத் சுரூபத்தை எனக்கு கொடுன்னு ஒருத்தன் போய் கேட்க முடியாது, கேட்டாலும் பகவானால கொடுக்க முடியாது. தத்துவ சாட்சா்காரம்ங்கிறது புத்தியில அந்த சாட்சா்காரம் ஏற்படக்கூடிய தன்மையை வந்து ப்ரிப்பேர்ட்னஸ், அது ஒண்ணுதான் நமக்கு தேவை. மற்ற எதையும் ஞானத்தை வந்து சம்பாதிக்க முடியாது, அது ஏற்படணும். ஞானத்துக்கான அதிகாரித்துவத்தை சம்பாதிக்கணும், அதனாலதான் கர்மயோகம். எந்த பாயிண்ட்ல நான் நின்று பார்த்தா எனக்கு வந்து வேலி தெரியுதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் ஏற வேண்டியது நம்ம பொறுப்பு. என்ன அந்த என்ன ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லுவார், அந்த இதை எடுத்தானே சலங்கை ஒலி, அது அந்த ஏதோ சொல்லுவான் அந்த பாயிண்ட்டுக்கு, அங்க போய் நின்று அதை பார்த்தா அந்த வேலி தெரியாது. அப்போ ஏறி அந்த பாயிண்ட்டுக்கு போற வரைக்கும் தான் நம்ம எத்தணும், அதுக்கப்புறம் கண்ணை திறந்தா அது தெரியறது. கண்ணை திறந்தா தெரியறதுங்கிறது வந்து இங்க வந்து என்ன, ஞானம் வந்து சிரவணம் பண்ணும் பொழுது சிரவணம் என்ன பண்றது, சாஸ்திர பிரமாணம் சொரூபத்தை காண்பிக்கிறது கண்ணை திறந்து பாக்குற மாதிரி. அந்த கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போய் சேரணும் இல்லையோ, அந்த இடத்துல நின்று கண்ணை திறந்து பார்த்தாதான் அந்த பள்ளத்தாக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தா தெரியாது, ஏன், ஏற்கனவே இந்த ராகத்வேஷம் வந்து ஹிண்டர் பண்றது, ராகத்வேஷம் ஹிண்டர் பண்றது, அகங்காரம் ஹிண்டர் பண்றது. அப்ப சத்துவ சாட்சா்காரம் ஏற்படுறதுக்கு நம்மளோட புத்தி தான் அதுக்கு பிரதிபந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த புத்தி
இதுல இருக்கிற பிரதிபந்த நிவர்த்தி தான் வந்து அபேட்சிக்கிறது, அதுக்கு தான் பிரயத்தனம் தேவை, அங்கதான் ஈஸ்வரனுடைய கிரேஸ் தேவை. அதனாலதான் ஈஸ்வரனை தாண்டி ஞானத்தை அடைய முடியாது, யூ கெனாட் பைபாஸ் ஈஸ்வரான்னு சொல்லுவார் சுவாமிஜி. ஏன்னா சைக்கலாஜிக்கலியும் நமக்கு வந்து ஈஸ்வரன் வந்து தேவைப்படுறார். ஏன்னா வந்து ஹியூமன் சைக்காலஜி படி இன்னர் சைல்டு அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசுவார் சுவாமிஜி. வந்து அந்த கோர் பர்சனாலிட்டி, அந்த கோர் பர்சனாலிட்டிங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆறுது, 3, 4, 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையினுடைய இந்த ஜென்மா பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் விட்டுருவோம், அதுவும் ஒரு இம்பாக்ட் பண்ணுதுன்னாலும் இந்த ஜென்மால வந்து ஒரு குழந்தையினுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த 4, 5 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு வந்து எல்லாம் புரியாது. உலகம் வந்து பணம்னா என்ன, அப்புறம் வந்து படிப்புனா என்ன, உத்தியோகம்னா என்ன, ப்ரிப்பரேஷன்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் புரியாது. குழந்தைக்கு என்ன புரிய போகிறது, இது என் அம்மா இது அப்பாங்கிற அளவுக்கு தான் ஆரம்பத்தில் புரியும். அவ என்னை பார்த்துக்கிறா பார்த்துக்கல, பாசமாக இருக்கா இல்லை, இவ்வளோதான் புரியும் ஒரு குழந்தைக்கு. அப்போ அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டினுடைய ஆக்ஷன்ஸு அந்த குழந்தையோட ஃபார்மேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அப்போ ஹர்ட் ஆகும், என்னை யாருக்கும் பிடிக்கலங்கிறது குழந்தை திடீர்னு தோணும், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டா என்னை பிடிக்காததுனால இவ அபேண்டன் பண்ணிட்டான்னு தோணும். இதெல்லாம் டீப் ஸ்கார்ஸ் வந்து ஏற்படுத்துறது குழந்தைகளுக்கு. இன்ஃபேக்ட் இதனாலதான் சுவாமிஜி வந்து பேரண்டல் ப்ரோக்ராம்னு ஒன்று, 3 வயசுக்கு ஸ்கூல்ல சேர்க்காத, அப்படி சேர்க்கறதா இருந்தா பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தரை அதோட விசிபிள் ப்ரிமைசஸ்ல வச்சுக்கோ, அப்பதான் குழந்தையினுடைய சைக்கலாஜிக்கல் குரோத்துக்கு நல்லதுன்னு அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த ஃபார்மேட்டிவ் பேசஸ்ல வந்து ஒரு பர்சன் வந்து கில்ட் ஹர்ட்டோட தான் உருவாரு. ஸோ அதுதான் அந்த பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுதுங்கிற பொழுது பின்னாடி வரைக்கும் அது கடைசி வரைக்கும் அந்த சைக்காலஜி கோர் பர்சனாலிட்டியா இருந்துன்னு இருக்கு. அதை ரிசால்வ் பண்றதுக்கு ஈஸ்வரன் இருந்தாதான் முடியும். அந்த குஷன், அந்த குஷன் வந்து சமஷ்டி ஈஸ்வரன் சர்வசக்தி மத்துவம் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கிட்ட வந்து ரெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் சைக்கலாஜிக்கல் எமான்சிபேஷன் நடக்கிறது. அதனால எமோஷனலி ஈஸ்வரனோட ரிலேட் பண்றது அப்படிங்கிறது இருந்தாதான் ப்ரிப்பரேஷன் வந்து நடக்கிறது ஃபார் சித்த சுத்தியும் சித்த நைஷ்சல்யமும். அதனால ஈஸ்வரன்கிட்ட ரிலேட் பண்றது, எமோஷனல் ரிலேட் பண்றதுங்கிறது இல்லாமல் ஒருத்தனால வந்து இந்த அதிகாரித்துவ பிராப்தி பண்ண முடியாது அப்படின்னு ஆகுது. அந்த காரணத்தினால ஈஸ்வர உபாசனை தான் பிரதமமாக தேவை. அது இருந்தாதான் அதுக்கப்புறம் வந்து மற்ற லெவலுக்கு ரீச் ஆக முடியும். அதனால ஈஸ்வரன் தேவைதான். ஆனாலும் ஈஸ்வரன் வந்து சாட்சாத்காரத்தை தடால்லாம் தர முடியாது, ப்ரிப்பரேஷனுக்கு தான் ஈஸ்வரன். அதனாலதான் இங்க சொல்றார், ஈஸ்வரஸ்யாபி பக்தானாம் தத்துவ சாட்சாத்காரம் சாட்சாத் தாத்தும் அசக்கியத்வாத். ரெண்டாவது என்னன்னா, ஏற்கனவே உன் சொரூபமா இருக்கிறதுனால புதுசா என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? ஈஸ்வரன் சாட்சாத்காரத்துக்கு ஸ்ருதியை தான் கொடுத்துருக்கார், சந்தர்ப்பத்தை ஈஸ்வரன் ஏற்படுத்துறார். சரியான சிரவணம் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம், கரெக்டான குரு. நான் ஏற்கனவே போன தடவை சொன்னேன், ஒரு ஸ்டேஜ்லயும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் ஞானத்து வரைக்கும் வர முடியும். அந்யதா விவேகாதி சாதன வையர்த்திய பசங்கா. ஈஸ்வரன் நேரடியா வந்து ஞானத்தை கொடுத்துட முடியும், மோட்சத்தை கொடுத்துட முடியும்னா விவேக சாதனம் வைராக்கிய சாதனம்லாம் பத்தி ஸ்ருதியே சொல்லுதே, அதெல்லாம் வியர்த்தமா போயிடுமேங்கிறார். கிம் தர்ஹி விவேகாதி தானத்வாரா ஏவ, விவேக வைராக்கிய புத்தியை கொடுக்கறதுனால் ஈஸ்வரன் ஞான பிரதானத்தினால மோட்சத்தை கொடுக்கிறார். ததாச்ச மோக்ஷம் பிரதி விவேகாதி விவேகாதி மந்தா அக்ஷரோபாசகாக ஏவ அந்தரங்காக தத்ரஹிதாக து பக்தாக பகிரங்காச்ச. அதனால ரொம்ப விசேஷமானவர்கள் விவேக வைராதி வைராக்கிய புத்தி இருக்கக்கூடியதாகி அக்ஷரோபாசகர்கள் தான் அப்படின்னு இவர் வந்து இவருக்கு அவளோட விசேஷம்னு தனியா இங்க சொல்றார்.
பகிரங்காச்ச நச்ச ஈஸ்வரஹா பக்தானாம் விவேகம் பரோக்ஷ ஜானம் அபரோக்ஷ ஜானம் ச யுகபதேவ திசதி அதவா க்ஷிப்ரமேவேதி வாச்சியம் கிம் நிர்குணோபாசக ஈஸ்வரஸ்ய பிரத்வேஷே நிமித்தம். நிர்குணோபாசகேஷு ஈஸ்வரஸ்ய பிரத்வேஷே கிம் நிமித்தம்? நீ சொல்றபடி சகுணோபாசகனுக்கு தான் ஈஸ்வரன் வந்து பண்ண போறாருன்னா அப்ப நிர்குணோபாசகன் மேல துவேஷம் இருக்குன்னாச்சு. நிர்குணோபாசகர்களை துவேஷிக்க வேண்டிய அவசியம் என்னத்துக்கு இருக்கு ஈஸ்வரன்ட்ட? ஏன தேஷாம் விவேக ஜானவதாமபி க்ஷிப்ரம் பரமாத்ம சாட்சாத்காரம் ந திசதி நச்ச பவத்தி அபாவஹா ஏவேதி வாச்சியம் கூட்டஸ்த ஈஸ்வரே தேஷாமப்தி பக்தி சத்பாவாத்து. அதனால இதுல இது நல்ல பாயிண்ட் அவர் சொல்றது. ஆத்மரதாகிதே கர்மயோகி மட்டும்தான் பக்தன், நிர்குணோபாசகன் பக்தன் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிர்குணோபாசகனும் பக்தி பண்றான், ஆத்மஸ்வரூபமா இருக்கிற ஈஸ்வரன்ட்ட. ஆத்மரதாகிதே ரதீதன பக்தி, எதுல மனசு லயிக்கிறதோ அது பக்தின்னு சொல்றோம். சகுண ரூபமாக சமஷ்டி ரூபமாக இருக்கிற ஈஸ்வரன்ட்ட லவிச்சாலும் அது பக்தி தான். சர்வாந்தர்யாமியாக ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்மவஸ்துல ரமணம் இருந்தாலும் அதுவும் பக்தி தான். ஆத்மரத்தி இருந்தாலும் பக்தி தான். அதனால இவன் தான் பக்தன் அவன் தான் பக்தன்னு பிரிக்க முடியாது. அதனால இந்த இவனும் பக்தனா இருக்கிறதுனால இவனுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணிதான் ஆனும். நகி விஸ்வரூபே ஏவ ஈஸ்வரஹா கூட்டஸ்த து அனீஸ்வரஹா இது வக்தும் சக்கியதே. கூட்டஸ்தமாக உள்ள இருந்து கொண்டிருக்கிறது ஈஸ்வரன் இல்ல, விஸ்வரூபம் மட்டும்தான் ஈஸ்வரன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அடுத்த அத்தியாயத்திலே சொல்ல போற க்ஷேத்ரஜ்ஞம் ஜாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷுன்னு கூட்டஸ்தமா இருக்கிறது நான் தான். வெளியில இருக்கிறதும் ஈஸ்வரன் தான், அந்தரியாமியா இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். ரொம்ப இதுதான் ஈஸ்வரன், அது ஈஸ்வரன் இல்லைன்னு ஆகாதுங்கிறதுனால ரெண்டுமே ஈஸ்வரன் தாங்கிறதுனால ஏன கூட்டஸ்தரதானாம் ஈஸ்வர அபக்தத்துவம் நசியாதுங்கிறார். அதனால ஈஸ்வர பக்திங்கிறது வந்து கூட்டஸ்தரூபம் அக்ஷரஸ்வரூப உபாசகனும் பக்தன்தான். ஞானீது ஆத்மைவ மேமத்தம் சொல்ற இடத்துல என்ன சொல்றார்? சதுர்விதோ பஜந்தோ மாம்னு நாலு விதமான பக்தா இருக்கா, அதுல ஞானியும் ஒரு பக்தன். அவன் நானாகவே இருக்கிற பக்தன், என்கிட்ட அந்நியமா இருக்கிற பக்தன் மத்த பக்தாள்லாம். பிரத்யுதா கூட்டஸ்த ஏவேஸ்வரா சச்சிதானந்த ரூபத்வாத்து விஸ்வரூபம் து மாயாமயத்வாத்து அனீஸ்வரமேவ. உண்மையில பார்த்தோம்னா நிர்குணஸ்வரூபந்தான் ஈஸ்வரன், சகுணத்தம் வந்து மாயா உபகிதமாக தான் இருக்கு. அதனால மாயையை வந்து மாயை போக இருக்கிறது தான் ஈஸ்வரன்றதுனால மாயையோடு இருக்கிற ஈஸ்வரன் பூர்ணமான ஈஸ்வரன் கிடையாது. ஏன்னா மாயா லேசம் இருக்கு. நீலகண்டம், நீலகண்டம்ங்கிறது வந்து மாயையினுடைய ஒரு சின்ன ட்ரேஸ் இருக்கு பகவான்கிட்ட. அப்பதான் சிருஷ்டி பியூர் ஒயிட் சுத்த ஸ்பட்டிக சங்காசமா இருந்ததுன்னா பரபிரம வஸ்துவா இருந்ததுன்னா சிருஷ்டி இல்லைங்க. ஸ்தானு ரிவ நான் சொல்லியிருக்கேன், ஸ்தானு அப்படின்னு சொல்லும்பொழுது கட்ட மாதிரி ஒன்றும் கிடையாது, வெறும் பிரம்மவஸ்து. சிருஷ்டின்னு சொல்லும்பொழுது மாயை சேரணும், மாயை சேர்ந்துனா நீலகண்டம் மாறார் இல்லையா பகவான். ஒரு கொஞ்சோண்டு விஷம் இருக்கு ஜெகத்துங்கிற சம்சார விஷம், பகவான் குடிச்சார் அப்படின்னு. குடிக்கிறது இல்ல, அது பகவானுடைய அம்சம்தான் அந்த விஷமாகிய சம்சாரம். என்ன அதை நீக்கிறது பகவான் தான், அதான் இங்க வந்து உத்தர்த்தா விஷத்தை குடிச்சார்னு. ஏவம் சதி ஏ யதார்த்தம் கூட்டஸ்தம் ஆத்மானம் ஈஸ்வரம் உபாசதே தே ஏவ ஈஸ்வரஸ்ய பிரியாக. இவர் வந்து இந்த பக்கம் போறார், இவன்தான் பிரியன் அப்படிங்கிறார். யாரு? நிர்குணோபாசகன். வக்ஷாமி வக்ஷியதி அமுமேவ அர்த்தம் அத்வேஷ்டா இத்தியாதினா. பின்னாடி வரக்கூடிய அத்வேஷ்டா சர்வபூதானாம்ன்றதெல்லாம் நிர்குணோபாசகனை தான் சொல்லியிருக்கார். அங்க அதீவமே பிரியஹா அதீவமே பிரியஹான்னு சொல்லிட்டே போறார் பகவான். அதனால வந்து அவன்தான் பிரியம். ஏது அயதார்த்தம் விஸ்வரூபோபஹிதம் ஈஸ்வரம் உபாசதே தேன அதீவ ஈஸ்வரஸ்ய பிரியாஹா. எப்படி சகுண உபாசகர்கள் ஈஸ்வரனுக்கு அதீவ பிரியமாக முடியும்? என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், பித்ருஹி பண்டிதே புத்திரே பிரீத்திஹி நது மூர்க்கே. என்ன எவன் பண்டிதனோ அவனைதான் அப்பாவுக்கு பிடிக்கும், மூர்க்கனா இருக்க அவனை பிடிக்குமா? நீ வந்து சகுணம்னு சொல்லும் பொழுது வந்து மாயாமயமான ஈஸ்வரனை தான் ஒத்துக்கிற,
நிர்குண வஸ்துன்ற பொழுது சுத்தமான ஈஸ்வரனை ஒத்துக்கிறான்றவன் தான் பண்டிதன். அப்போ பிரியம்னு வார்த்தை வரும்பொழுது ஈஸ்வரனுக்கு இவன் பிரியமாவானா அவன் பிரியமாவானா? பண்டித மேலதான், பண்டித புத்திரன் கிட்டதான் பித்துக்கு பிரியம், பிதாக்கு பிரியம் இருக்குமே ஒழிய மூர்க்க புத்திரன்ட்ட எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு இவர். பகவான் ஸ்து சர்வஸ்ய பிதா அத்தா பண்டிதா ஏவ பிரம்மாதயா புத்திராஹா தஸ்ய பிரியாஹா ஆத்மத்வாச்ச ஞானினா பிரியா ஈஸ்வரஸ்ய. அதனால அந்த அதீவ பிரியகா பாஷ் ஏன் டீகாக்காரர் இப்படி எல்லாம் பிரியத்துவ பிரியம் பிரியம் பிரியம்னு இதை பத்தி பேச வேண்டியிருக்குன்னா, பகவானும் பின்னாடி இந்த பிரிய எனக்கு இவன் பிரியம் இவன் பிரியம்னு த சென்ஸ் ஆஃப் இந்த வாண்டிங், எல்லாரும் சைல்டு தானே, யாராவது நம்ம மேல பிரியம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஜீசஸ் லவ்ஸ் யூ, அதெல்லாம் ஏன் வருது? எல்லாருக்கும் அந்த வாண்டிங் டு பி லவ்டு, அந்த ஒரு அபேட்சை இருக்கு. ஏன்னா அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்னு அதுதான் சொல்றது, சைக்கலாஜிக்கலி அக்செப்டபிலிட்டி ஆஃப் ஒன் செல்ஃப். அது எப்போ வருது? எனக்கு என்ன இவருக்கு பிடிக்கும், என்ன மற்றவாளுக்கு பிடிக்கிறது, அப்போ என்ன எனக்கு பிடிக்கிறவனா நான் ஆறேன், என்ன அவனுக்கு பிடிக்கலன்னா நான் எனக்கு அக்செப்டபிள் இல்லைன்னு ஆயிடுறது புத்தியில சொல்றேன். அந்த மாதிரி புத்தி இருக்கிறதுனாலதான் பகவான் இல்ல இல்ல இவர் அக்ஷோரா உபாசகரா இருந்தா அப்ப என்ன பிடிக்கும் பகவானுக்குன்னு சொல்லிக்க வேண்டியிருக்கு. இந்த காஞ்சி ஆச்சாரியாள் பத்தி யாரை கேட்டாலும் அவருக்கு வந்து பரமாச்சாரியால் இருந்த போது அவருக்கு என் மேல ரொம்ப பிரியம், எங்க ஃபேமிலி மேல அவருக்கு, எங்க ஊர்னா அவருக்கு ரொம்ப பிரியம், எங்க வடவான்னா அவருக்கு பிரியம் இப்படின்னு அவாவா சொல்லிப்பா. ஏன்னா அந்த இவாளோட அபேட்சை, அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருப்பார், இவாளுக்கு வந்து அவர் என் மேல எங்க மேல ஒரு தனி பிரியம் அவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது. அது என்ன? இவாளுடைய அவாளுடைய அபேட்சை, குருவானவர் வந்து நம்ம மேல பிரியமா இருக்கணும், அவர் இப்படி பார்த்தாருன்னா அவருக்கு ஏதோ என் மேல கோபம் போல இருக்கு. இது ஹியூமன் சைக்காலஜி. அந்த மாதிரிதான் இது வந்து ஈஸ்வரனுக்கு வந்து அக்ஷரோபாசகன் பிரியந்தான் பிரியந்தான் அப்படின்னு இவர் அங்கங்க சொல்லிக்கிறார். பகவான் ஸ்து சர்வசிய பிதா, அதனால ஞானிதான் பிரியம்ன்றார் இவர். ஏவம் பிரியான் அபி பிரியான் அபி அமூன் ஈஸ்வர சம்சார சாகரான் ந தாரயதி குதஹா. அப்படி பிரியமா இருக்கும்போது ஏன் வந்து இவனை தாரணம் அவர் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா சொல்றார், அக்ஷரோபாசனேன தேசாம் ஆத்மசாட்சா்காரே சதி தத் தர்த்தவ்ய சம்சார சாகரஸ்ய ஏவ அபாவா. அவனுக்கு தாண்டறதுக்கு ஒண்ணும் இல்லையேப்பா. என்ன பவசாகரு சபு சூக்குகயிரே பிக்கரு நகி மோரே தரண நிக்கி அப்படின்னு மீரா பாடினா இல்ல. அதனால எதுக்கு தரணம் பண்ணணும்? இருந்தா தானே தானே வந்து வத்தி பிடித்து சுத்தி இருக்கிற சம்சார சாகரம். ஏன்னா குருவினுடைய கட்டாட்சத்தினால சுத்தி இருக்கிற சாகரம் இல்லாம போயிடுத்து. ஏன்னா இது வந்து துஸ்தரத்துவாத்து தாண்டறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தவர் பெண்ணா எடுத்து இருந்தா தானே தாண்டணும், இல்லாம போயிடுறது எங்கப்பா சம சாகரம் காமினி அப்படின்ற மாதிரினா ஆயிடுது ஞானத்தினால. அதனால துஸ்தரம் அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. இருக்கிற கடலை தான் வந்து நீ வந்து கஷ்டப்பட்டு தாண்டணும், இல்லாத கடலை எதுக்கு தாண்டணும்னா? எப்படி இல்லாம போச்சுன்னா குரு கடாட்சத்தினால. குரு கடாட்சம் இருக்கே, குரு கடாட்சம்ன்றது என்ன? சாஸ்திர ஞானம்தான், அதான குரு கடாட்சம், குரு வாக்கியோபதேசம். அதனால சாஸ்திர சிரவணத்தை பண்ணும்பொழுது குருமுகமான இருக்கக்கூடிய சாஸ்திரம், குருமுகி அப்படின்னு சீக்கெல்லாம் சொல்றாள், குருபாணி. அந்த குருபாணி தான் அவளுக்கு வந்து ஈஸ்வரன், குருவனுடைய வார்த்தை அதுதான் புஸ்தகமா இருக்கு. அந்த குருவனுடைய வாக்கு தரணம் பண்ணிடுறது சாஸ்திர வார்த்தை தான், ஈஸ்வர வார்த்தை ஈஸ்வரனுடைய வாக்கு தான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை சொல்றதுனால குரு கடாட்சம்னு சொல்றோம். தஸ்மாத் ஈஸ்வரஹா பக்தானாமேவ சம்சார சாகராத் உத்தாரகா. அதனால சம்சார சாகரத்திலிருந்து ஈஸ்வரன் தான் உத்தரணம் பண்றான். ஆனா ஞானினாம் ந இதி ந யுக்தமுக்தம். அதனால ஞானி அவர் சாட்சாத் அவர் பண்ணலன்னு சொல்ல முடியாது.
ந ஏதாவதா பக்தாக ஏவ ஈஸ்வரஸ்ய பிரியாக இது பிரமிதவ்யம் ஞானி பிரியா இது வக்ஷமானத்வாத்து உக்தத்வாச்ச. ஆனால் ஞானியை வந்து பிரியம் பிரியம்னு பின்னாடி சொல்ல போறார், ஏற்கனவே சொல்லிட்டார் பிரியகான்னு சொல்லியிருக்கிறதுனால ஞானியும் பிரியந்தான் பக்தனும் ஈஸ்வரனுக்கு பிரியந்தான். அதனால ஞாபி ஜானினாம் ஸ்வயம் சம்சார சாகரா தரண கிளேஷா இது பிரமிதவ்யம் தேஷாம் சம்சாரஸ்யேவ அபாவம். அதனால இவனுக்கு கிளேஷம் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஞானிக்கு கிளேஷம் இருக்கான்னா ஞானிக்கு என்ன கிளேஷம்? சம்சார சாகரம்னே இல்லையே, இருந்தா தானே கிளேஷம். நாபி அக்ஷரோபாசகானாம் ஸ்வயம் சம்சார சாகர தரண கிளேஷா இது பிரமிதவ்யம் தேஷாமப்பி ஈஸ்வர அனுகிரகாதேவ தத்துவ சாட்சாத்காரே சதி சம்சாரஸ்யேவ அபாவாத். அக்ஷரோபாசகனுக்கும் சாட்சாத்காரம் எப்படி ஏற்படுறது? ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறது. ஆத்ம அனுகிரகம், அவனு ஈஸ்வரன் சொல்ல போறது ஆத்ம அனுகிரகத்தினால அவனுக்கு ஏற்படுறது. நனு ஏவம் அபரோக்ஷ ஜான பிரதானத்வாரா ஜானினாமப்பி சம்சார சாகராத் ஈஸ்வரஹா ஏவ உத்தர்த்தா இது கதமுக்தம். எப்படி இவனுக்கும் ஈஸ்வரன் தான் உத்தரணம் பண்றான்னு சொல்ற? பக்தானாமேவ இத்தி பக்தனுக்கு தானே தான் பண்றேன்னு சொல்றார் பகவான். நான் இவனுக்கு மிருத்யு சம்சார சாகராத் அயம் அகம் உத்தர்த்தான் சொல்லலையே பகவான். நான் பரோக்ஷ ஜானி திருஷ்டியா அப்பி நாஸ்தி ஆத்மனஹா அந்யஹா ஈஸ்வரஹா. அவனுக்கு ஆத்மாவே ஈஸ்வரன், அவனை தவிர ஆத்மஸ்வரூபத்தை தவிர அவனுக்கு வேற ஈஸ்வரன் வெளியில இல்லை. ஏன்னா அவன் பரோட்ச ஜானி, ஏற்கனவே ஆத்மவஸ்து தான் பிரம்ம, அதுதான் ஈஸ்வரன் தெரிஞ்சிட்டதுனால அபரோக்ஷ ஜானம் ஏற்படலைனாலும் பரோட்சமா தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? வெளியில இருக்கிற ஈஸ்வரனை பிரார்த்திக்கல. யஹா சம்சாரா ஜானினஹா உத்தரே கிம் தர்ஹி ஞானினாம் ஆத்மையேவ ஈஸ்வரா ஏதேஷாம் ஆத்ம அனுகிரகா ஏவ ஈஸ்வரானுகிரகா. அதனால பரமாத்ம ஸ்வரூபமாக இருந்துட்டு அதே ஈஸ்வரன் தான் இவனுக்கும் அனுகிரகம் பண்றார். ஏதேன ஆத்மா ஏவ உத்தாரயதி, அந்த பரமாத்ம ஸ்வரூபந்தான் அவனையும் உத்தாரணம் பண்றது. நது ஆத்மனஹா அந்யஹா ஈஸ்வரஹா பக்தாஹா தூ ஆத்மனஹா அந்யம் ஈஸ்வரம் மன்யந்தே. பக்தன் என்ன பண்றான்? வெளியில இருக்கான் ஈஸ்வரன் ஜெகத் ரூபமாகன்னு பாக்குறான். சர்வவியாபி, அங்க இருக்கார், இங்க இருக்கார், சமஷ்டியாக இருக்கார் அப்படின்னு வந்து பக்தன் பாக்குறான். அக்ஷரோபாசகன் சுரூபமே ஈஸ்வரன், என்னுடைய ஆத்மாவே ஈஸ்வரன் பாக்குறான். அத்தகா தான் பின்னஹா ஏவ ஈஸ்வரஹா உத்தாரயதி. அதனால பக்தனை வந்து அவனுக்கு பின்னமா இருக்கிற வெளியில இருக்கிற ஈஸ்வரன் உத்தரணம் பண்றார். இவனுக்கு அக்ஷரோபாசகனுக்கு சுரூபமா இருக்கிற ஈஸ்வரனும் உத்தரணம் பண்றார், அவ்வளவுதான். ஆத்மா உத்தரணம் பண்ணு. அத்தகா ஏவ உக்தம் பக்தானாம் ஈஸ்வரஹா உத்தாரகா ஞானினஹா தூ ஸ்வயமே உத்தரந்தி. ஸ்வயம்னா ஆத்மஸ்வரூபம், பரோக்ஷ ஜானினஹா ஸ்வாத்மனா ஏவ உத்தீரியந்தே அபரோக்ஷ ஜானினஹா உத்தீர்ணாக ஏவ பக்தாக தூ ஈஸ்வரேன உத்தீரியந்தே இது விவேகா. அதனால பரோக்த ஜானியானவன் அக்ஷரோபாசகானவன் ஆத்மா அவனை உத்தரணம் பண்ணுது. அபரோக்ஷ ஜானிக்கு உத்தரணமே தேவையில்லை, பக்தர்களை வெளியில இருக்கிற ஈஸ்வரன் உத்தரணம் பண்றார். எல்லாம் ஒண்ணுதான், அது வந்து திருஷ்டி வித்தியாசம், அவ்வளவுதான். எத்யபி பக்தானாம் பரோட்சத்வேன அபிமதா அபி ஈஸ்வர ஆத்மா ஏவ ததாபி தே ஆத்மானம் ஈஸ்வரம் ந விதுஹு. அவன் தான் ஈஸ்வரன்னா தன் சுரூபம் ஈஸ்வரன் பார்க்காததுனால வெளியில இருக்கிற ஈஸ்வரன் நான் உத்தரணம் பண்றேன்னு கிருஷ்ணர் வந்து சொல்ற. அத்தா அஸ்மாத் சர்வஜா ஈஸ்வரஹா உத்தாரயிஷ்யதி இது தேஷாம் நிச்சயா. அவனுடைய நிச்சயம் வெளியில இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றார்? தம் அனுசரித்திய உக்தம் பகவதாபி தேஷாமகம் சமுத்தர்த்தா இது இதம் ச ஈஸ்வரகத்துகம் பக்தோத்தாரணம் தத்துவஜான தானத்வாரா ஏவைதி வேத்யம். அதாவது பக்தோத்தாரணம்ன்றதும் ஈஸ்வரன் தத்துவஜானத்தை கொடுக்கறதுனால தானே ஒழிய வேற விதமாக இல்லை. நனு எதி ஆத்ம ஏவ ஈஸ்வரா கதம் தர்ஹி ஞானினா ஆத்மானுகிரக. சரி, ஆத்மா அனுகிரகம் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? தானே பண்ணிக்கிறான்னு அர்த்தமா? தானே பண்ணிக்கிறான்னா அனுகிரகம்னு எங்க வருது? இப்ப இவனை தவிர வேற ஒரு ஆத்மா உள்ள உட்காண்டிருக்கா. இப்போ இவெல்லாம் சொல்றான் இல்லையா துவைத்திகள்லாம், துவைதி விஷ்டா துவைத்திலாம் என்ன சொல்றான்னா ஜீவாத்மா தனி பராத்மா தனி க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி அபி வார்த்தை அங்க வருதே சர்வக்ஷேத்ரேஷு. நீயும் இருக்க உனக்குள்ள நானும் இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிறான். சமஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரு அவனும் சமஷ்டி ஈஸ்வரனை ஒத்துக்கிறான், துவைத்தியும் ஒரு விதமான சமஷ்டி ஈஸ்வரனை ஒத்துக்கிறான்.
எல்லாத்துலயும் உள்ள அந்தர்யாமியா இருக்கார்ன்றத அவளும் ஒத்துக்கிறா. பட் எப்படி ஒத்துக்கிறான்னா, ஜீவாத்மான்னு ஒரு தனி ஆத்மா இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த பரமாத்மா ஜீவாத்மாவினுடைய தேகத்திலையும் புத்தியிலையும் உள்ள பூந்து உட்கார்ந்து இருக்கு, என்ன தவிர வேற ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த ஈஸ்வரன் வந்து பண்றார் இதெல்லாம் அப்படின்னு தானே அவன் எடுத்துக்கிறான் என்ன. அப்ப அந்த ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றாரா? அப்ப இது நான் ஜீவாத்மா பரமாத்மா வேறன்னு எடுத்துட்டா அப்படி பண்ணலாம், இனி வந்து ரெண்டும் ஒண்ணுதாங்கிற. அப்ப நானே எனக்கு அனுகிரகம் பண்ணி இந்த பூவா மைன்னு கேட்கும்போது நானே கேள்வி நானே பதில், யார் அங்க பதில் எனக்கு சொல்ல போறா ஹூவா மைன்ற கேள்விக்கு அப்படிங்கிற கேள்வி ஒரு தோல்வியோ. அந்த மாதிரி நகி ஸ்வயம் ஸ்வசிய அனுகிரகா சியாதி சேத், தானே தனக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறான்னுக்கு அர்த்தம் இல்லையே, வேற ஒருத்தர் வந்து எனக்கு அனுகிரகம் ரைட்டு. ஸ்வசிய ஸ்வயமேவ அனுகிரகா, தானே தனக்கு அனுகிரகம் பண்றவன் அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா சரி இல்லையானா இல்லைன்றார். ஞானினோஹி பிரமாதாரஹா ஆத்மானுகிரகாது அபரோக்ஷ ஞானம் லபந்தே, ஆத்ம அனுகிரகாதேவ ஹி இதப்ராக்கு பரோக்ஷ ஞான லாபா ஆசீத் ஏஷாம். பிரமாதா வேற ஸ்வரூபம் வேற, இது புரியாதனாலதான் இந்த பிரச்சனை. இதுதான் வந்து சிதாபாசம் சைதன்யம்னு ரெண்டா பிரிச்சு பாக்குறது. பிரமாதானா தெரிந்து கொள்கின்றவன், பிரமாதுகு அதாவது அகங்காரம் நான் அப்படிங்கிற இண்டிவிஜுவாலிட்டி ஒன்னு ரீகக்னைஸ் ஆகுதே, அந்த அகங்காரத்தை ஆசிரியிச்சுதானே பிரவிற்த்தி, அந்த அகங்காரத்தை பிரமாதான்னு சொல்றோம். பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இந்த திரிபுட்டியாக கிராகிய கிராகக பேதம்னு பாண்டுக்கியத்துல சொல்லப்படுறதோ இல்லையோ, அதுதான் இங்க பிரமா திரு பிரமாண பிரமேய பேதம்னு சொல்றது. தெரிந்து கொள்கின்றவன், தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள், தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த திரிபுட்டி மூணும் சேர்ந்து உற்பத்தி ஆகிறது தான் சம்சாரம். இது மூணும் எங்க உற்பத்தி ஆயிருக்கு? சுரூபத்துல தான் ஆயிருக்கு. அந்த பிரமாதாவினுடைய சுரூபமா இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவானது சைதன்யமானது பிரமாதா அப்படிங்கிற சிதாபாசமாக சித்து ஆபாசம் அப்படின்னா வந்து என்னது ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னு இவர் பரமார்த்தானந்த ஆர்சி ஓசி எல்லாம் சொல்லுவார். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் அதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் வந்து அகைன் இது ஒரு மாடல் தான். உடனே ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற மீடியம் எதுங்கிற கேள்வி வரும், அது பிரம்மமா இல்லையாங்கிற கேள்வி வரும். அதனால இதெல்லாம் ரொம்ப இந்த அதனாலதான் இந்த பிரக்கிரியாலாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. பட் இங்கே சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கா பிரமாதுகுன்னு சொல்றதுனால பிரமாதான்ற அந்த தெரிந்து கொள்கின்றவன் அப்படிங்கிறது என்ன, புத்தியில இருக்கிற ஒரு அந்த கரணத்துல இருக்கிற ஒரு அகங்கார விருத்தி தான், நான் வேறு அப்படின்ற விருத்தி. அந்த பிரமாத்ரி விருத்திக்கு சாரமாக சப்ஸ்டன்ஸா இருக்கிறது எதுன்னா சைதன்யம் தான், ஞப்தி ஸ்வரூபம். அந்த ஞப்தி ஸ்வரூபத்தினுடைய ஒரு அக்னி விஸ் அக்னேகே விஸ்புலிங்கானீவ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, நெருப்பினுடைய துளி போல் அப்படின்னு. நெருப்பு துளிங்கிறது நெருப்பு தான், அக்னி விஸ்புலிங்கம்ங்கிறது அக்னி தான், ஆனால் அது தனித்தனியாக தெரியறதுனால விஸ்புலிங்கம் சொல்றது. உடனே இவா அதுவுமே வந்து துவைதிகள்லாம் வந்து ஒரிஜினல் அக்னியா இருந்து தனித்தனியா பிரிஞ்செடுத்து இப்படிலாம் போவா. அது சாஸ்திரம் சொல்ல வர்றது என்னன்னா எது அக்னியோ அதுதான் அக்னி விஸ்புலிங்கம். அதான் அதனால்தான் வந்து ஆபாசவாதத்தோட பிரதிபிம்பவாதம் வந்து சித் பிரதிபிம்பம், ஒரு சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஒரு பானையில இருக்கிற பல பானையில இருக்கிற பல தண்ணியில ஒரே சூரியன் பிரதிபிம்பிக்கிறதோ அத மாதிரின்னு சொல்றது உண்டு, அதுதான் பிரதிபிம்பவாதம்னு. இப்ப இங்க அந்த பிரமாதாங்கிறவன் என்னன்னா சித் சுரூபமாக இல்லாம சித் ஆபாசமாக ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் ஆக இருக்கிறதுனால அவனுக்கு சொரூபத்துல நான் பிரம்மன் தான், நான் இப்ப ரிஃப்ளெக்டடா தெரியறனே, ஆனா என்னுடைய சொரூபம் வந்து பிரம்மவஸ்து தான், ஆனா பிரமாதாவாக இங்க நான் தெரியறேன்ற ஞானம் ஏற்படுறது அப்படிங்கறது இங்க சொல்ற. ஞானினஹா ஹி பிரமாதாரஹா ஆத்மானுகிரகாத் அபரோக்ஷ ஞானம் லவந்தே, ஆத்மா அனுகிரகம்னா இதே சுரூபந்தான், வஸ்துதான் சித ஆபாசமாக இருக்கு, ஆனா அனுகிரகத்தினால உபாதி விசேஷத்தினால இந்த உபாதி வந்து சுரூபம் இதுதான் தெரிஞ்சுக்கிறது. அந்த ஞானம் எதனுடைய அனுகிரகத்தினால ஏற்படுறது,
பிரம்மஸ்வரூபத்தினுடைய அனுகிரகத்தினாலதான் ஆத்மா அனுகிரகாத் அபரோக்ஷ ஞானம் லபந்தே அப்படின்னு சொல்றார். ஆத்மா அனுகிரகாதேவ ஹித பிராக் பரோக்ஷ ஞான லாபகா ஆசீத். பரோக்ஷ ஞானமும் ஆத்ம ஒரு அனுகிரகத்தினாலதான், அபரோக்ஷ ஞானமும் ஆத்ம அனுகிரகத்தினாலதான், அஜ்ஞானமும் ஒரு விதத்துல ஆத்மா அனுகிரகமா தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. எல்லாத்துலயும் ஆத்ம வஸ்து தானே பிரகாசிக்க பண்ணிட்டு இருக்கு. கிம் பகுணா ஆத்ம அனுகிரகாதேவ பிரமாத்திருநாம் கடாதி விசேஷ ஞான லாபோபி. அதான் நான் சொன்னேன், அஜ்ஞான தசையில வந்து கடம் இது, சூரியன் இது, மரம் இது, கம்ப்யூட்டர் இதுங்கிறது எங்க எந்த அனுகிரகத்தினால ஏற்படுறது அந்த ஞானம்? அதுவுமே ஞப்தி சுரூபமான பிரம்மத்தினால தானே ஏற்படுறது. அப்படிங்கிறதுனால சுரூப சித்தியும் ஆத்ம ஜான ஆத்ம ஜானமும் எதனால ஏற்படுறது? ஆத்ம அனுகிரகத்தினால. அதை வெளியில இருக்கிற ஈஸ்வரன்னா ஈஸ்வர அனுகிரகம் சொல்றோம். சுரூபத்தா இருந்தா வந்து சுயமேவ ஞானத்தை அடையறான்னு சொல்றமே வழிய பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு இங்க விசாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். யா தன்யவாதம்.